வணக்கம். ஒரு தடவை சேலத்துல பெரியாரோட மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டுக்கு கலந்துக்க வந்த தோழர் ஒருத்தரோட செருப்பு இருந்து போனதுனால தன்னுடைய செருப்பு தைக்கிறதுக்காக பக்கத்தில் ஒரு கடைக்கு போறாரு. அங்க உள்ள செருப்பு தொழிலாளி பேர் வந்து கலியபெருமாள். அவர்கிட்ட தன்னுடைய செருப்பை தைக்கிறதே கொடுக்குறாரு. அப்ப அந்த கலியபெருமாள் கேட்கிறாரு, ஐயா நீங்க கருப்பு சட்டெல்லாம் போட்டிருக்கீங்க, நீங்க எங்க வந்திருக்கீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவர் சொல்றாரு, நீங்க பெரியாரோட மாநாடு நடக்குது இல்லைங்களா, அதுக்கு தான் நான் கலந்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு அவர் கலியபெருமாள் சொல்றாரு, ஐயா எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க, நான் பெரியாரை பத்தின ஒரு கவிதை ஒன்று அவருக்கு நேரடியாக வாசித்து காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொல்றாரு, ரொம்ப மகிழ்ச்சிங்க, நல்லதுங்க, வாங்க நேரடியாக நான் ஐயாக்கிட்டே அறிமுகப்படுத்துறேன், நீங்கள் அவர்கிட்ட வாசித்து காமிச்சிடலாமே, அதை எழுதி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொல்றாரு, எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி இருங்க, நான் பெரியார்கிட்ட போயிட்டு நான் கேட்டு அனுமதி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறாரு. போயிட்டு பெரியார் பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி கலியபெருமாள் அப்படிங்கிற ஒரு செருப்பு தொழிலாளி உங்கள்கிட்ட நேரடியா கவிதை வாசிச்சு காமிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்றாரு, அவரை கூப்பிட்டு வாங்க, அவரோட கவிதையை எழுதி எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் ரிப்ளை பண்றாரு, இல்லைங்க அவருக்கு எழுத படிக்க தெரியாது அப்படின்னு சொன்னாரு. பரவாயில்ல, அவர் சொல்ல சொல்ல நீங்க எழுதி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் போயிட்டு அவர் சொல்ல சொல்ல எழுதி எடுத்துட்டு வர்றாரு. பெரியார் வாங்கி படிக்கிறாரு, ரொம்ப அருமையான கவிதையா இருக்கு. அவர் சொல்றாரு, அவரை மாநாட்டை கூப்பிட்டு வந்துருங்க, மாநாட்டு முதல்ல ஆரம்பிக்கிறப்ப முதல் நிகழ்ச்சியா அவருடைய கவிதை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. மாநாடு நடக்க போகுது, பெரியார் எந்த மைக்கு முன்னாடி போறாரு. போயிட்டு முதல் நிகழ்ச்சியா கவிஞர் கலியபெருமாள் அவர்கள் தன்னுடைய கவிதையை வாசிப்பார் அப்படின்னு சொன்னோன்னா கலியபெருமாள் எழுந்திரிச்சு வாசிக்க போறாரு. இதுக்கு முன்னாடி கலியபெருமாள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க அப்படின்னு சொன்னா, பரவாயில்லைங்க, இது நீங்க சொன்ன கவிதை தானே, உங்களுக்கு நினைவு இருக்குல்ல, பேப்பர் மட்டும் கையில சும்மா அட்மாஸ்பியர் மாதிரி பிடிச்சிக்கோங்க, நீங்களா வாசிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த மாதிரி பேப்பர் சும்மா கையில வச்சுட்டு அவரோட கவிதை தானே, அதனால அவர் வாசிச்சிடுறாரு, எல்லாம் கை தட்டுறாங்க, கவிதை ரொம்ப அருமையா இருக்கு. இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, பெரியார் அவர்கள் அவருடைய மாநாடு மீட்டிங் என்ன நடந்தாலுமே அந்த ஊர்ல கவிஞர் கலியபெருமாள் அவர்களுடைய கவிதை வாசிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்தரா எல்லாருமே பேசுவாங்க. அப்ப அந்தந்த ஊர்ல உள்ளவங்க கவிஞர் கலியபெருமாள் அவர்களுடைய கவிதை வாசிப்பு பெரியார் அவர்களுடைய இந்த மீட்டிங்ல உண்டு அப்படின்னு சொல்லி ஊர் பூரா போஸ்ட் அடிச்சு விட்டிருவாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு சமயம் அங்க அந்த ஊர்ல உள்ள சில பார்ப்பனர்களுக்கு அது பிடிக்காம கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு எழுத படிக்க தெரியாதவர், ஒரு தற்குறி, அவர் கவிஞர்னு சொல்லி இந்த ராமசாமி வந்து போக்கஸ் பண்ணி ஆக்கிடுறாப்புல, நாம எல்லாம் வந்து படிச்சு கிடிச்சு விட்டு பட்டம் வாங்கி அறிஞர் அது இது முனைவர்னு பட்டம் வாங்கிட்டு இருக்கோம், ஒண்ணுமே படிக்காம கவிஞர்னு ஊர் பூரா சொல்லிட்டு தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க. இப்ப கலியபெருமாளுக்கு சம்மன் போகுது. கலியபெருமாள் என்ன பண்றாங்க, நேரா பெரியார் போய் பார்த்து, ஐயா அந்த மாதிரி எனக்கு சம்மன் வந்திருக்குங்க அப்படின்னு சொன்னோட பெரியார் சொல்றாரு, பயப்படாதீங்க, நீங்க கோர்ட்டுக்கு போங்க, நான் வரலேன் அப்படின்னு சொல்றாரு. பெரியாருக்கு என்ன பழக்கம்னா, பெரியாருடைய எந்த கேஸ்லயுமே பெரியார் வக்கீல் வச்சு வந்துட மாட்டாரு, அவரே தான் வந்துடுவார். இப்ப ஹியரிங்க்கு வருது, பெரியார் அவர் நிற்கிறாரு. இந்த கேஸை டீல் பண்ற ஜட்ஜு பேர் வந்து ராமன் ஐயர் அப்படிங்கிறவர். இந்த ராமன் ஐயர் யாருன்னா, ஒரு சின்ன குறிப்பு சொல்றேன், பெரியார் அவர்கள் வந்து இந்த பிள்ளையார் சிலை உடைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டாங்க அவர் மேல. அப்ப பெரியார் என்ன சொன்னாருன்னா, எல்லாருமே வந்து பெரிய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சிலையை போட்டு உடைக்கிறாங்க, தண்ணியில கரைக்கிறாங்க, அவங்கள மேலாம் ஏன் கேஸ் போட மாட்டீங்க, இது நானே காசு போட்டு வாங்கி ஒரு சிலையை தெருவில் போட்டு உடைக்கிறேன், என்ன எப்படி எப்படி நீங்க கேஸ் போட முடியும்னு சொல்லி ஒரே பாயிண்ட்ல அந்த கேஸை தள்ளுபடி செய்ய வச்சிட்டாரு. அந்த கேஸுக்கு ஜட்ஜா இருந்த ராமனையர் தான் இந்த கேஸுக்கும் ஜட்ஜா இருக்காரு. இப்ப பெரியார் அவர்கள் வந்து இந்த கேஸ் போட்டவர்கிட்ட குறுக்கு சண்டை போட்டாரு. என்ன கேட்கிறாருன்னா, சரிங்க உங்களுக்கு தெரிஞ்ச கவிஞர் பேரும் அறிஞர்கள் பேரும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அவர் ரொம்ப யோசிச்சு ஔவையார், கம்பர் இந்த மாதிரி சில இலக்கியவாதிகள் பேரை சொல்றாரு. பெரியார் உடனே டக்குன்னு கேட்கிறாரு, நீங்க சொன்ன ஔவையாரும் கவி கம்பர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் எந்த யூனிவர்சிட்டியில படிச்சு கவிஞர் பட்டமோ அறிஞர் பட்டமோ வாங்கினாங்கன்னு எனக்கு கொஞ்சம் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த காலத்துல நான் அவர் கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரே பாயிண்ட்ல அந்த கேஸும் தள்ளுபடி ஆகி போயிருது. இதுக்கப்புறம் பெரியாருடைய மாநாடு மீட்டிங் எங்க நடந்தாலுமே கவிஞர் கலியபெருமாள் அவர்களுடைய கவிதை வாசிப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய மீட்டிங் தொடங்கும். இந்த மாதிரி ஒரு அரிய தகவல் இன்னைக்கு நான் பகிர்றேன். மீண்டும் ஒரு அரிய தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.